இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீடியா சொந்த சொல்ல வந்து கேள்விப்படாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லார் கையிலையுமே மீடியா இருக்குது. என்ன மீடியான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அது வந்து ஒரு பயங்கர எசென்ஷியல் மீடியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மீடியாவுக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் ஆமான்னு தான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து இன்று வரைக்கும் மீடியாவின் பங்கு வந்து ரொம்ப அதிகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி மீடியா இருந்துச்சுன்னு கேட்கிங்களா? ஸோ மீடியானா ஃபஸ்ட்டு என்னென்னா ஜஸ்ட் இட்ஸ் அ ஒரு கம்யூனிகேஷன், ஒரு மெசேஜை, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒருத்தர்ட்டிருந்து இன்னொருத்தங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஆக்சுவலாக மீடியா. இப்போ பார்த்தீங்கன்னா முத முதல்ல ஆதியாகமத்தில் கடவுள் வந்து மனுஷனை படைக்கிறாரு, அதுக்கப்புறம் பெண்ணை படைக்கிறாரு, ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரையும் படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்டர் கொடுப்பண்ணி கூட சொல்லலாம். என்ன ஆர்டர்னா நீங்கள் எல்லா பழத்தையும் சாப்பிடுங்க, எல்லாம் அனுபவிங்க, பட் என்னென்னா அந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுமாங்க. இட்ஸ் அ ஆர்டர், அது வந்து ஒரு ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு கட்டளைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் சர்ப்பம் வந்து ஏவாள்கிட்ட வந்து ஒன்று சொல்லும், என்னென்னா அதை நீங்கள் சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆகிடுவீங்க அப்படின்னு. ஸோ அது என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன், எதுக்காக சொல்லுதுன்னா அவளையும் சாப்பிட வைக்கணும், ப்ளஸ் ஆதாமையும் சாப்பிட வைக்கணும், ரெண்டு பேரையும் சாப்பிட வைக்கணும். ஸோ முதன் முதல் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன், ஏவாளை வந்து ஒரு மீடியாவாக யூஸ் பண்ணி ஆதாமுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் உள்ள கனி நீங்கள் சாப்பிட்டா கடவுளை போல ஆவீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பொய்யான தகவல். ஸோ உலகத்திலே முத முதல் மீடியா, அதாவது அப்போது வந்து மீடியாவாக யூஸ் பண்ணது வந்து ஏவாள், அவங்க மூலம் பரப்பப்பட்ட ஒரு தகவல் பார்த்திங்கன்னா ராங் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு ஃபேமிலி இருக்கும், இன்னொரு ஃபேமிலியில் வந்து ஏதாட்டும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணனா யாரையாவது ஒரு ஆள் அனுப்புவாங்க. ஸோ நம்ம யோசேப் லைஃப்பில் கூட பார்க்குறோம், அவங்க அண்ணன் எல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, அப்பா வந்து சொல்லிவிடுவார் நலம் விசாரிச்சுட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யோசேப் வந்து ஆக்சுவலாக ஒரு மீடியாவாக வந்து செயல்படுறாரு. அதேமாதிரி மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றர்கள் இருப்பாங்க, ஒரு நாட்டிலேருந்து அங்கே உள்ள சீக்ரெட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி இந்த ராஜாட்ட வந்து சொல்லணும். ஸோ அதான் அவங்களுக்கு ஜாப். ஸோ அந்த ஒற்றர்களை வந்து நம்ம எப்படி சொல்லலான்னா மீடியான்னு எடுத்துக்கலாம். ஸோ மீடியாங்கிறது ஒரு ஆளாக இருந்துச்சு, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துக்கு பாஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர வளர பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெலகிராப், அதாவது தந்தின்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு. ஸோ அந்த தந்தி எதுக்குன்னா இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ் வந்து இப்போ சென்னையில் இருக்காங்க, இங்கே வந்து தூத்துக்குடியில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, தூத்துக்குடியில் தந்தி அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே போய் அவங்க வந்து அதை பிரிண்ட் பண்ண பண்ணுவாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணி அந்த மெசேஜ் வந்து சென்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த தந்தி அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி அதிகமாக நிறையா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரேடியோவில் வந்து செய்தி கேட்பாங்க, அது வந்து என்னென்னா ஒரு நாட்டில் நடக்கிற இன்ஃபர்மேஷனை இன்னொரு நாட்டுக்கு வந்து கொண்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலஃபோன். ஸோ இந்த டெலஃபோன் பார்த்தீங்கன்னா முன்னாடி எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு வீட்டில் இருக்கும், வெளியூரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் உள்ள அந்த ஆட்களை கூப்பிடுங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறேன் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிவி வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த டிவிக்கும் நம்ம வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் உண்டு, அது நான் அப்புறமா லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னென்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வர ஆரம்பிச்சிது. ஸோ ரிலையன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ரெண்டு மொபைல் வந்து 500 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா பயங்கர ஈஸியாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாம் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்மார்ட் ஃபோன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாமே என்னென்னா சோசியல் மீடியா, அதாவது இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நம்ம ஒரு மெசேஜை வந்து ஒரு நியூஸை வந்து போஸ்ட் பண்ணோம்னா உலகத்தில் உள்ள எல்லாருமே அதை எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் ஜஸ்ட் 1 or 2 seconds வந்து அவங்க அதை வந்து பார்க்க முடியும். ஸோ அதான் சோசியல் மீடியா வந்து இப்போ வந்து பயங்கர வேல்யூ. ஸோ இது கூட நான் சொன்ன அந்த வெளிப்படுத்தல் உள்ள ப்ராபசிக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் உண்டு. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்னென்னா உலகத்திலே ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணப்பட்டது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னேன். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸோ பிலீவர்ஸ் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா டீப்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சின்னதாக ஒர்ஷிப் பண்ணுவாங்க, அடுத்து ப்ரேயர் பண்ணுவாங்க, அடுத்து பைபிள் ரீடிங். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour-லேருந்து 1 hour வந்து அவங்களோட காஸ்பல் லைஃப்க்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்து காலையில் எழுந்த உடனே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா விடிஞ்ச உடனே மொபைல் எடுக்கிறாங்க, யூடியூப் எடுக்கிறாங்க, எடுத்து யார் வாக்குத்தத்தம் பேசியிருக்கா, ஒரு 5 மினிட்ஸ் மெசேஜ் இருக்கும்,
மார்னிங் வித் ஜீசஸ், இன்னைக்கு உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இன்னைக்கு ஆசீர்வாதமான நாள். ஸோ அந்த மாதிரி மெசேஜ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா, ஒரு 5 மினிட்ஸ் அந்த மெசேஜை பார்க்குறது, ஆகா கடவுள் நம்மளுக்கு வந்து அழகான வாக்குத்தத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸ் பார்த்து கிளம்பி போயிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமான பெலிவஸ்ட்டை வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அதில் போஸ்ட் பண்ண படிக்கிற ஆசீர்வாதமான மெசேஜ்கள். ஸோ இது வந்து நான் தப்புன்னு சொல்லலை, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பார்க்கலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பட் என்னென்னா, அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அப்படி இல்லை ஒரு 1 hour வந்து உங்களோட தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதன் மூலமாக கடவுள் வந்து உங்கள்கிட்ட பேசுவார். ஸோ அதான் 100% வந்து உங்களை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்டிப்பாக லீட் பண்ணி கொண்டு போகும். இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் பார்த்து ஆக கடவுள் நம்ம பேசிட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஒரு நிமிஷம் ஒரு இல்லை ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு இது நம்ம கொடுத்த வாக்குத்தம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, மார்னிங் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட பர்சனலாக நீங்கள் வந்து பைபிள் ரீட் பண்ண கற்றுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஒன் ஹவர் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதை பற்றி தப்பவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணப்படுற நிறைய ப்ரீச்சர்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கலாம், அது வந்து தப்பு இல்லை. ஓகே, அடுத்து வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறதா சொல்லியிருந்தேன், அதாவது டிவி ப்ளஸ் நம்ம கையில் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் ஒரு மீடியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வருஷம் மோசே எலியா ரெண்டு பேரும் வந்து பூமியில் வந்து திரும்ப ஊழியம் பண்ணுவாங்க. எப்படின்னா, பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியே தீர்க்க தரிசனம்னா சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அது மோசே எலியா கிடையாது, வேற ரெண்டு பேருமாங்க. பட் நல்லா பைபிளை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மோசேவும் எலியாவும். ஸோ ரெண்டு பேர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து வானத்தை வந்து மழை பெய்யாதவாறு அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க வாயிலிருந்து தீ வரும். 3 வருஷம் ஊழியம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து கொன்னிருப்பாங்க. கொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்க உடல் வந்து 3.5 நாட்கள் பூமியில் கிடக்கும், அதை உலகத்தில் உள்ள எல்லா கண்களும் காணும் அப்படின்னு. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா கண்களும் காணும் அப்படின்னா எப்படி காணும்னு பார்த்தீங்கன்னா, அன்று கண்டுபிடிக்கப்பட்ட டெலிவிஷன், இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த 2 மீடியா வழியாக பயங்கரமாக ஷேர் ஆகும். அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு 3.5 வருஷம் பயங்கர உபத்திரவம் இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம இன்னொரு நாள் டீப்பாக பார்க்கலாம். பட் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மீடியா வந்து அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாம் ஏவாள் காலத்தில் வந்து எப்படி ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை, ஒரு வஞ்சிக்கப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி இன்றளவும் அப்படி தான் யூஸ் ஆகிட்டு வருது. ஸோ அந்த மீடியாவை நல்ல விதமாக வச்சுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ என்னென்னா, மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் யூடியூப்பில் என்ன மாதிரி மெசேஜ் இருக்குது, என்ன மாதிரி ஆசீர்வாதமான மெசேஜ் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி தயவுசெய்து உங்களோட பர்சனல் லைஃப்க்கு, உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடவுளோட லீடிங் கிடைக்கும். காட் பிளஸ் யூ.